விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். 51வது நாளுக்கான 2வது ப்ரோமோ வெளியாகி இருக்கு. எதை நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது அதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்றான் சொல்லலாம். அபிராமிக்கும் முகேனுக்கு இடையிலான மிகப்பெரிய ஒரு சண்டை, அதுவும் அடிக்க போகிற அளவில் ஒரு சண்டை, கதிரையை தூக்கிட்டு போய் மோதக்கூடிய ஒரு சண்டை, வீட்டில் உள்ளவங்கலாம் திணறி போயிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம். ஒரே நாளில் ஒரே இடத்துல ஒரே குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டேயம்மா அப்படின்ற மாதிரி வனிதாவுக்கு தான் இந்த அத்தனை பெருமைகளும் சேரும். எனவே இது பெருமையாக இது என்னன்னு சொல்ல முடியலை. ஆனால் முகேனை பொறுத்தவரையில் அவருடைய பாதையில் அவர் போயிட்டே இருந்தார். ஆனால் அபிராமியுடைய அந்த சில கண்ட்ரோல் வந்து இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கடந்த வாரத்திலிருந்து அவர் கொஞ்சம் தெளிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதே மாதிரி இந்த வாரத்திலையும் கமல் சார் சொன்ன மாதிரி அபிராமியும் அதற்கான இடத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இந்த வீட்டை ரொம்பவே ரணகணமாக ஆக்கியிருக்காங்க வனிதா. இது கொஞ்சம் அநியாயமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க தோணுது. ஏன்னா ஓரளவுக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருந்திருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ மிகப்பெரிய அளவில் அவங்க மீண்டுமே சேர முடியாத அளவில் போயிருமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ப்ரோமோ ரொம்ப வைலன்ஸான ஒரு ப்ரோமோவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து செய்கிற நேரம், அதாவது சரவணனுக்கு நடந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள், அல்லது இதிலிருந்து யாராவது வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு வைலன்ஸான விஷயங்களை செய்யும் பொழுது அது நிறைய பேர் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. எனவே இந்த ப்ரோமோ வந்து ரொம்பவே வைலன்ஸான ஒரு அடியை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம் 2வது ப்ரோமோ இப்படி ரொம்பவே ரணகலமாக இருக்குது. அடுத்த ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம், இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.